திருநாராயணன் இருக்காரு ரொம்ப ஆழமான கருத்துக்களை அவங்க முன் வைக்கறாங்க அரசியலை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தொற்றை வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறையிலங்கிறது இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இதை கட்டுப்படுத்தலாம் மெதுமெதுவாக இதற்கான அந்த கட்டுப்படுத்துவதை குறைப்பதற்கான வழிமுறைகளை எடுத்து செல்லலாம் இது ஒரே அடியா வந்துச்சுன்னா படுக்கை வசதிகள் எவ்வளவு சிறப்பான மருத்துவ கட்டமைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் மிக முக்கிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்திலிருந்து அவங்க வைக்கிறாங்க இப்ப இருக்கு இப்ப தென் மாவட்டத்திற்கும் இந்த ஊரடங்கு அப்படிங்கிறது வந்த நிலையில பொது முடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி மீண்டும் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்ல பொது முடக்கம் என்பது அவசியம் தேவைதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில குறிப்பாக தமிழகத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரங்களில இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் இப்பொழுது ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனாலும் இது தென் மாவட்டங்களுக்கு மக்கள் அதிக அளவில் இங்கிருந்து பயணம் செய்திருக்கிறார்கள் முடிந்த அளவு அரசு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறது ஆனாலும் ஒரு அச்சத்தின் காரணமாகவோ அல்லது பாதுகாப்பின் முன்னிட்டோ மக்கள் அதிக அளவில் இங்கிருந்து தென் மாநிலங்களை தென் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் விஜயதாரணி அவர்கள் சொன்னது போல இதை நாம் கட்டுப்படுத்துவதில் தான் நாம் குறியாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு மெஷர்ஸ் நம்ம வந்து எடுத்தே ஆகணும் அது போன்ற விஷயங்களை நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் இந்த ஊரடங்கு என்பது உறுதியா அந்த செயின் முதல் முதல்ல நாம முதல் ஊரடங்கின் போது சொன்னோம் அல்லவா அந்த மாதிரியான ஒரு செயினை கிட்டத்தட்ட 13 நாள் அப்படின்னு சொல்றது வந்து ஈவன் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸு கூட அவங்க அந்த செயினை கட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படி உருவாச்சுன்னு சொன்னா உறுதியாக இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு 25,000 பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு அது ரஃபா ஸோ இவங்க வந்து ஒரு 10 நாள்ல குணமாயிட்டாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் வந்து வராது போகலாம் உடனடியாக ஊரடங்கு முடிந்த உடனே எல்லாருக்குமே சரியாயிருன்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கக்கூடிய சவால் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பாக்கும்போது இப்போ சென்னை அதனுடைய மாவட்ட எல்லைகளை பகிர்ந்து உள்ள இருக்கக்கூடிய பாக்கி இருக்கிற 4 மாவட்டங்கள் இங்க வந்து ஊரடங்கு இப்ப இருந்துச்சு இப்ப ஊரடங்கு இப்போ நடைமுறையில இருக்கு இப்போ தென் மாவட்டங்களுக்கும் இது பரவுது அப்படிங்கிற அடிப்படையில ஊரடங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது முழுமையடைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப எழுது அதுதான் முதலே சொன்ன ப்ராப்ளம் என்னன்னா நேற்றைய தினம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு நகை கடைக்கு சென்னையிலிருந்து சென்ற 2 பணியாளர்களிடம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அங்க ஒரு 5 பேர் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி சென்னையிலிருந்து சென்றவர்களால் பரவி விட்டது என்கிற செய்திகளை நாம் உங்களுடைய தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சிகள் மூலமாகவும் பத்திரிகைகளும் பார்க்கிறோம் ஆனா மக்களை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடிந்ததா என்றால் ஒரு சில லட்சக்கணக்கான மக்களை நாம் உண்மையிலேயே சொல்றாங்க 2 லட்சம் பேர் போனாங்கன்னு அதை விட அதிகமாக சென்றிருப்பார் என்றுதான் நானும் கருதுகிறேன் ஆனாலும் நாம பார்த்தோம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் விஷயத்துல நடந்துச்சு அவங்களால கண்ட்ரோல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அது போலத்தான் இதுவும் இல்ல முன்ன இருந்த ஊரடங்கு இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய ஊரடங்கிற்கும் ஒரு வித்தியாசத்தை முன்ன இருந்த அந்த ஊரடங்கு அப்படிங்கிறது கொரோனாவை மக்கள் ரொம்ப ஒரு வீரியமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இப்ப இருக்கிற ஊரடங்குல மக்கள் ஒரு அச்சத்தின் காரணமாகவோ அல்லது இதனுடைய வீரியத்தை உணர்ந்து இப்போது இந்த ஊரடங்கு வந்து மக்கள் தனிமைப்படுத்தல் மட்டும்தான் ஒரு வழி அப்படிங்கிற அடிப்படையில ஊரடங்கை பார்க்க தொடங்கிட்டாங்களோ இல்ல அப்போ துவக்கத்துல இருந்ததுனால அதிக அளவு மக்கள் பாதிக்கப்படையவில்லை ஆனால் இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்க கூட நிறைய பேர் தென் மாவட்டங்களுக்கு சென்று இருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 60%-70% மக்களுடைய ஒத்துழைப்பு விழிப்புணர்வு அவர்களுடைய கட்டுப்பாடு தனிமனித விலகல் இது போன்ற பல் மாஸ்க் முக கவசம் அணிவது இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் கடைபிடிப்பதுதான் மிக மிக அவசியம் தொடர்ந்து ஊடகங்கள்லயும் அரசும் மற்ற அனைவரும் சொல்வது போல மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டால் அரசாங்கத்திற்கு உறுதியாக திண்டாட்டம் தான் அதுல வந்து எந்த விதமான இந்த விஷயங்களை இவ்வளவு கட்டுப்படுத்தணும் இவ்வளவு மருத்துவ வசதிகள் நமக்கு தேவை இருக்கு வென்டிலேட்டர்ஸ் தேவை இருக்கு இவ்வளவு டெஸ்ட் கிட் தேவை இருக்கு இதற்கு நிதியும் தேவைப்படுகிறது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது போதுமான நிதி இப்போ நம்ம வந்து ஒரு பீக்ல இருக்கோம் இந்த டைம்ல நமக்கு போதுமான நிதி கிடைக்கல அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய சவாலாக இருக்காதா இல்ல போதுமான நிதி நீங்க சொல்றது மத்திய அரசுல இருந்து சொல்றீங்க இல்லையா நீங்க மத்திய அரசுல இருந்தானே சொல்றீங்க மத்திய அரசை பொறுத்தவரையில நம்ம வந்து இந்தியா முழுக்க பேசுறதை விட தமிழகம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்கள்ல மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு இது வந்து கொரோனா நிதியா என்ன நிதி அதெல்லாம் வேற நிதியாக 25,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது பல்வேறு கணக்குல அதாவது ஜிஎஸ்டி ல துவங்கி 100 நாள் வேலை திட்டத்துக்காக ஒரு 2000
இத்தனையும் கருத்தில் கொண்டு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி போதுமானதா அப்படிங்கறது ரொம்ப எளிமையான கேள்விதான். என்ன நிதி கொடுக்கப்பட வேண்டுமோ அது முறையாக கொடுக்கப்பட்டு வருகிறது. நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். இங்க பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க இடம் வரிச்சிட்டீங்க, அதுதான் ப்ராப்ளமே. இப்ப உள்ளாட்சி நிதி முன்னாடி 987 கோடி கொடுத்தோம், இப்ப நேத்து கூட இன்னொரு 987 கோடி இதுல ரூரல் பாடிஸ்க்காக கொடுத்துருக்கிறார். கிராமப்புற உள்ளாட்சிகளுக்காக 2 நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜிஎஸ்டி பகிர்வு மற்றும் இழப்பீடு 7500 கோடி வரையில கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான ஜன்தன் கணக்குல கிட்டத்தட்ட 900 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவச அரிசி பருப்பு வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 4000 கோடி வரையிலும் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயதான விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ஒரு 200 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விவசாயிகளுக்கு சம்மான் நிதி இப்படி நாம நிறைய கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும், போதுமான நிதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கொரோனா நிவாரண நிதியாக அப்படிங்கிறது வாதம். இல்ல, இது தவறா சொல்றீங்க நீங்க. கொரோனா நிவாரண நிதின்றது அந்த 170,000 கோடி உள்ளதுதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை தவிர இந்த பொருளாதார சரிவிலிருந்து நாம மீள்வதற்காக ஒரு ஊக்க அறிவிப்பை ஸ்டிமுலஸ் பேக்கேஜ மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் செய்யறாங்க. இது எல்லாவற்றையும் விட வென்டிலேட்டர்ஸ்ல இருந்து, இப்ப நீங்க பிஎம் கேர்ஸ்ல இருந்து வென்டிலேட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் நேற்று கூட ஜேபி நட்டா அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த மாதிரி எங்கெங்கிருந்தெல்லாம் நம்மால் பணம் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், டிஸ்ட்ரிக்ட் மைனிங் ஃபண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி இருக்குது தமிழகத்துல, அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைல்டு வெல்ஃபேர் அதுல இருந்து வந்து ஒரு 6 கோடி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எங்கெல்லாம் பணம் இருக்கிறதோ அங்கிருந்து எல்லாம் எடுத்து ஒவ்வொரு துறை ரீதியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, தேவைப்படலாம், அதிகமாக தேவைப்படலாம், நான் இல்லைன்னு சொல்லல. மாநிலத்துக்கு வந்து அதிகமாக தேவைப்படலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனாலும் மத்திய அரசால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ தன்னுடைய சக்தியையும் மீறி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். திரு கான்ஸ்டைன், திரு நாராயணன் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது